I really wish you all Merry Christmas and Happy New Year. உங்கள் யாவருக்கும் இந்த சந்தோஷமான இந்த நாளில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கிறிஸ்மஸ் மட்டுமல்ல புத்தாண்டு வாழ்த்துதலையும் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் கிறிஸ்மஸ் சந்தோஷத்திலே நாம் எல்லாரும் கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இட் கிவ்ஸ் அஸ் எ ஜாய், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்தான். இயேசு இந்த உலகத்தில் எங்கு பிறந்தாராம்? பெத்லகேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அப்போ பெத்லகேமில் இயேசு பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெத்லகேம் உலகத்தின் மையப்பகுதி. உலகத்தின் மையப்பகுதியில் இயேசு பிறந்த நோக்கம், அவர் எல்லாருக்கும் அவர் மத்தியஸ்தர். ஏழைகளுக்கும் தெய்வம், பணக்காரர்களுக்கும் தெய்வம். அவர் ஜாதி மதம் பார்க்கிற தெய்வம் அல்ல. லெட் யூ பி அன் ஹிந்து, லெட் யூ பி அ முஸ்லீம், லெட் யூ பி அ கிறிஸ்டியன், லெட் யூ பி எனி திங், காட் லவ்ஸ் யூ சோ மச். நாம் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு எல்லாருக்காகவும் பிறந்தார். இதுதான் இந்த வேதத்தின் சத்தியம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. இயேசு பிறந்த போது ஒரு நல்ல செய்தி வருகிறது. யார் தெரியுமா? தேவ தூதர் இந்த செய்தியை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ தூதர் இந்த செய்தியை கொடுத்தார்னு பாத்தீங்கன்னா, மெய்ப்பர்கள் அந்த நாட்களில், அந்த காலங்களிலே, இயேசு பிறந்த காலங்களிலே மெய்ப்பர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் மேய்த்துக் கொண்டிருந்த நேரத்தில், திடீரென்று அந்த இருளான நேரத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. தேவதூதன் வந்து இறங்குகிறார் அவர்கள் மத்தியில். அப்பொழுது அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கிறது. இந்த மெய்ப்பர்கள் அதை கண்டு பயந்து போனார்கள். அவர்கள் உள்ளத்துல ஒரு பயம் வந்தது. ஐயோ, என்ன வெளிச்சம் என்று தெரியாமல் அவர்கள் பயந்து திகைத்த நேரத்தில் அந்த தேவ தூதனுடைய சத்தம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே. அந்த தேவ தூதர் இந்த மெய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. லூகாவின் சுவிசேஷம் 2:10 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி. இதுல பாத்தீங்கன்னா அந்த தேவதூதன் இப்படியா சொல்லுகிறார், எல்லா ஜனத்திற்கும், எல்லா மக்களுக்கும், ஜாதி மதம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பயம், கடன் பிரச்சனை, வியாதிகள், திடீர் திடீர்னு வியாதி வருது. நல்லா இருக்கிறோம், கடன் பட்டு வாழ முடியாமல் போயிடுறோம். சிலர் கடன் பிரச்சனை தற்கொலை கூட பண்ணிடுறாங்க. வியாதியின் கொடூரம், திடீர்னு கேன்சர்ன்றாங்க, திடீர்னு சுகர் வியாதி காலை எடுக்கணுன்றாங்க, ஐயோ நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்றாங்க. அப்படியாக இந்த உலகத்தில் பாடுகள், நல்லா இருந்த குடும்பம், வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் திடீர்னு பிரச்சனை ஆயிடுது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருகிறது. கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்க, எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், வாட் ஐ மீன் இஸ், நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த பயம், இந்த குழப்பம், இந்த வேதனை, இந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். அவர் எதுக்கு தெரியுமா பிறந்தார்? தேவன் அவருடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்தை நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்து, பாவம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தா சந்தோஷம் இருக்காதுங்க. பாவம் ஒரு மனுஷன் உள்ளத்துல இருக்கும்போது அந்த மனிதனிடத்துல நிம்மதி இருக்காது. ஒரு சின்ன ஒரு ரைம் சொல்ல நான் விரும்புகிறேன். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஜானி ஜானி, எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர், நோ பாப்பா, பொய் சொல்லுது அந்த குழந்தை. சின்ன வயசுலேயே பாருங்க, ஒரு குழந்தை உள்ளத்துல பாத்தீங்கன்னா
அந்த குழந்தை பொய் சொல்லுவதனால அதற்கு மகிழ்ச்சி இல்லை. அது சொல்லுது, நோ பாப்பா ஈட்டிங் சுகர், நோ பாப்பா டெல்லிங்லை, பொய் சொல்ற, நோ பாப்பா. அப்பமும் பயந்து அது வாய் திறக்கல. அப்போ அவர் ஒப்பனியம்மா அப்படின்னு சொல்ற, வாய் திறந்த உடனே அந்த குழந்தை மகிழ்ச்சி இல்லை. தன்னிடத்துல இருந்த அந்த பொய், அந்த பாவம் போயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு சந்தோஷம் வந்துடுது, ஹா 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 என்று சொல்லி சிரிக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனித இடத்துல பாவம் இருக்குமான நிம்மதி இருக்காது. ஒரு மனித இடத்துல பாவ இருள் ஒரு மனிதனை அலக்கழிக்கிறது, நிம்மதி இல்லாமல் பண்ணுகிற. அதனாலதான் பயப்படாத, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி, இயேசு ராஜா இந்த பாவத்தை போக்கவே, இந்த பாவமான உலகத்துல பாவத்து நிமித்தமாய் ஓ வேதனைகளையும் பாடுகளையும் வியாதிகளையும் சஞ்சலங்களையும் பெற்று ஓ பரிதபிக்கிற இந்த பிள்ளைகளை மீட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே இயேசு என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே நமக்காகவே பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேமில் பிறந்த நோக்கம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் சந்தோஷம். இதுதான் இயேசுவின் பிறப்பின் சந்தோஷம். வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஏசாயாவின் புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது, 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றான். ஆண்டு சொல்றாரு, பயப்படாத, கையை பிடிச்சு சொல்றாருங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆக இந்த நல்ல நாளில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், வியாதியோடு வியாதியின் கொடூரத்தில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும், கடன் பாரம், ஐயோ வாழ முடியல, எனக்கு நிம்மதி இல்லை, இந்த கடன் நிமித்தமா செத்துடலான் இருக்கிறேன் அப்படி நிறைய பேர் எனக்கு போன்ல பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் பரிதபித்துட்டு இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பரிதபிக்கிறாங்க. ஐயா ஒருவேளை உங்க குடும்பத்தில் கூட பிரச்சனையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே. இந்த காலை வேளையில வேத புஸ்தகத்துல நான் வாசித்த போது பல நேரம் எனக்கு தெரிந்து 365 அல்லது 366 வாட்டி பயப்படாதே 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 என்ற வார்த்தை வாசிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கண்மணி போல இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாத. என் உள்ளத்தில் கூட பாருங்க, திடீர்னு பிரச்சனைகள் வரும், திடீர்னு வேதனைகள் வரும், அப்போ நான் பயப்படுவேன். பயம் உலக மனுஷனாக பயப்படுவேன், ஆனால் உடனே பரிசுத்த ஆவியார் என் கூட இருக்கிறாரு, அதை உணர்ந்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோடு கூட இருக்கிற தேவன் எல்லா பயத்தில் இருந்தும் என்னை நீங்கி விடுவிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்மஸ், அந்த சந்தோஷம் தான் உண்மையான கிறிஸ்மஸ், அந்த விடுதலையின் சந்தோஷம் இருக்குது, அதுதாங்க கிறிஸ்மஸ். ஒரு மனுஷன் இப்படியாய் 2 நாட்களுக்கு முன்பாக என்னிடத்தில் சொன்னான், ஐயா ஒன்றும் இல்லைங்க, தினமும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், தினமும் நம்ம தீபாவளி கொண்டாடலாம், தினமும் நம்ம எல்லா விதமான பண்டிகையும் நம்ம கொண்டாடலாம், நல்லா இருக்கலாம். எப்போ தெரியுமா அந்த கொண்டாட்டம், கடன் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், குடும்பத்தில் வியாதி இல்லாமல், எந்த விதமான தொல்லையும் இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு கிறிஸ்மஸ் தான். அதுதான் நானும் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகரின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது, இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வேதனைகளும் வியாதிகளும் வர்ற நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பெத்லகேமில் நமக்காகவே ஒரு குழந்தையாய் பிறந்த இயேசு குழந்தையாய் பிறந்தார். வெறும் குழந்தையாவே இல்லைங்க, வளர்ந்தார், அவர் ஞானத்திலே வளர்ந்தார், எத்தனையோ பேர் சுகப்படுத்த ஏழைகளை வாழ வைத்தார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார், பார்வை இல்லாதவர்களுக்கு நல்ல பார்வை கொடுத்தார், முடவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள், தலித்தாகுமி என்று சொன்னால் உடனே மரித்த ஒரு ஊழியக்காரருடைய புள்ளை எழும்பி உயிரோடு கூட எழும்பினால், அப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், எல்லா அற்புதமும் செய்து உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்யதான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். பிறந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழும்பினார். மரித்து உயிரோடு கூட எழும்பிய ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு அருமையான ஒரு நல்ல தெய்வம் என்று சொன்னால்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் மரித்தார், ஆனாலும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சொல்லிவிட்டு போறாரு, நான் வருமளவும் என் தேற்றரவாளனை உங்களுக்காக. அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, நான் வருமளவும் நான் தேற்றரவாளனை உங்களுக்காக வைத்து போகிறேன். ஆமென். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வாட்டி சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களை காக்கும் தெய்வம், உங்களுக்காக பிறந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்களை பாதுகாக்கவே, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். இந்த பிறப்பின் சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷமே தாண்டி யோசேப்பு ஒரு நாள் பாவம் செய்யும்படியா ஒரு சூழ்நிலை வருகிறது. போத்திபனுடைய மனைவி தனியா இருக்கிறா, அவள் பாவம் செய்ய கூப்பிடுறான். யோசேப்பு பாவத்துக்கு இடம் கொடுக்கல, பாவத்துக்கு பயந்து விலகி ஓடுகிறான். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சிஸ்தி ஆனான், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. இதுதான் கிறிஸ்துமஸ். உங்களை ஆண்டவர் பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய அன்பில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களை தெய்வம் எப்படி தெரியுமா வைக்கும், காரிய சிஸ்தியாய் தேவன் உங்களை நடத்துவான். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ஆசீர்வாதம். யோசேப்பு ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை கூட அனுபவித்து சொல்லுகிறேன். ஓ, கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனால் ஆண்டவர் ஒருவதும் கைவிடப்பட, உன் வலது கையை பிடித்து கர்த்த சொல்வார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. கடன் பிரச்சனை நினைச்சு பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். வியாதியின் கொடூரத்தை நினைத்து பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, பயப்படாதீங்க, அவர் உங்களை வாழ வைப்பார். இருவரும் இணைந்து வாழ்வீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள். வியாதிகள் மறையும், கடன் பாரங்கள் தீரும், உங்கள் கஷ்டம் எல்லாம் மறையும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும். கணவனும் மனைவியும் குடும்பமும் ஓ பிள்ளைகளும் எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் வாழ்வீர்கள். இந்த நல்ல சந்தோஷமான நாளில மடிமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்த விரும்புகிறேன். I want to wish you all a Merry Christmas and a Happy New Year. இந்த வருடம் 2018 வருஷத்துல கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இந்த 2018 விட இந்த 2019 வருஷம் ஒரு விசேஷித ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். This 2019 will be a blessed year for you. This coming 2019, this year 2019 will be a glorious year for you all. இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டாய், 2019 வருஷத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 2019 வருஷம் ஒரு வெற்றியின் ஆண்டாய் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அதே தான் இயேசு விரும்புகிறார். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2019 வருஷம் நான் சொல்கிறேன், தேவனை அறிந்து தேவனுக்காக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றியின் வருஷமாய், ஒரு சமாதானத்தின் ஆண்டாய், ஒரு சந்தோஷத்தின் ஆண்டாய் தேவன் இந்த 2019 உங்களுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு ஐயா அம்மா, என் அன்பு பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்லுகிறேன், யூ ஆல் ஆர் பிளஸ் to have Jesus as your Lord. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்களாக நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவாதிகள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். I wish you all again happy and merry Christmas and a happy new year. My advance wishes. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Amen.